Good morning to all viewers of Kumbakonam Samayal, relatives and friends. Iniki oru bonda unna, vegetable bonda elumiya namba aathula veetla arichu vechira, aathula arichu vechira dosa maavule pottu matha items la pottu onnu pannanum aasapattan, idu kaamikiren. இது தேவையான இன்க்ரீடியன்ஸு கொஞ்சோண்டு ஒரு ஒரு ரெண்டு கரண்டி கொஞ்சமாக பண்ணி காமிக்கிறேன். ரெண்டு கரண்டி தோசை மாவு அரைச்சி வச்சா நல்லா ஃப்ரிட்ஜில் இந்த மாவு எடுத்து தனியாக ஒரு ஆன்சர் எடுத்துக்கணும். இந்த ஆனியனை கொஞ்சம் மீடியமாக ரொம்ப கொஞ்சம் பெருசு சின்ன ரொம்ப பொடியாக இல்லாமல் மீடியமாக நறுக்கி இதுமாரி அலம்பிட்டு தோலை உரிச்சு அலம்பிட்டு இதுமாரி நறுக்கி வச்சுக்கணும். ரெண்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய், தேவையான அளவு சால்ட்டு, கருவேப்பிலையே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு வெஜிடபுள்லாம் போட்டால் கொஞ்சம் சத்தாக இருக்குமே, வெறும் எண்ணெய் பதார்த்தமாக சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு கேரட் கொஞ்சம் ஒரு கேரட் நல்லா தூள் தூளாக, கேரட்டு பீன்ஸு கொஞ்சம் ரொம்ப சின்ன சின்ன தூளாக நறுக்கி வச்சுக்கிறேன். இதுக்கு இந்த தோசை மாதிரி அப்படியே போட்டால் பிசைஞ்சு போடுறது கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது கல்லமாக சேர்க்கணும், அதில் சேர்த்தா தான் என்ன, அதில் உளுந்து மாவும் அரிசியும் தான், அரிசி மாவு ஆல்ரெடி சேர்ந்துருக்கு அது கூட தேவையில்லை. உளுந்து மாவு சேர்ந்துருக்கிறதுனால கல்லமாக ஒரு ஒரு 1.5 கரண்டி எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பல்லாரி வெங்காயத்தை ஒரு கப்பில் கொட்டிட்டு எண்ணெய் ஒட்டை கொட்டிக்கணும். ஒரு பல்லாரி வெங்காயத்தை எடுத்து ஒட்டை கொட்டிக்கணும். கொட்டிண்டு இந்த பீன்ஸையும் அதோட சேர்த்துக்கணும், பல்லாரியோட இந்த கேரட்டையும் அதோட சேர்த்துக்கணும். பல்லாரி, பீன்ஸு, கேரட்டு மூணையும் அதோட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த உப்பு, பச்சை மிளகாய். உப்பு வந்து தோசை மாவில் கொஞ்சம் போட்டிருப்போம் ஆல்ரெடி, அதனால் இதுக்கு இந்த போட்டுருக்கிற நம்ம வெஜிடபிள்ஸுக்கு வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா போகிறோம். இந்த உப்பு அதில் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இதை என்ன பண்ணணும், நல்லா பிசையணும். ஜலம் விடாமையே நல்லா பிசையணும். பிசைஞ்சால் தான் இந்த உப்பு வந்து நல்லா எல்லா இடத்துக்கும் கலக்கும், ஒரே இடத்துல இல்லாமல் நல்லா கலக்கும். இந்த வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும், ஈரம் விட்டுக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு இதில் என்ன பண்ணணும், இந்த கடலை மாவை தூக்கி அதில் கொட்டிடணும். கடலை மாவை தூக்கி கொட்டிட்டு இதில் என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனாக 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். ஒரு 3 ஸ்பூன் வச்சுக்கலாம் நல்ல சுத்தமான நல்லெண்ணெய். கொஞ்சம் அதில் விட்டு இந்த கடலை மாவையும் அதில் போட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலந்து எல்லா பக்கமும் மாவு கலந்து சுத்தமாக ஆனப்புறம் இதை தூக்கி என்ன பண்ணணும், இந்த இப்போ நம்ம இது பண்ணி வச்சுருக்கோமே தோசை மாவு எடுத்து வச்சுருக்கோமே அந்த தோசை மாவு இதில் அதை எல்லாத்தையும் கொட்டிடணும். கம்ப்ளீட்டாக தோசை மாவு இதில் கொட்டிட்டு நல்லா அந்த தோசை மாவோட இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையால் கிள்ளி கிள்ளி போட வேண்டியதான். உருண்டையான இல்லை ஷேப்பாக நம்ம இந்த ஹோட்டல் கடையில் தான் பார்த்துருப்போம். அதேமாரி இதுவில் கொஞ்சம் போண்டா, இது வெஜிடபுள் போண்டாவை போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு இப்போ பிசைஞ்சிட்டு இது நல்லா பிசைஞ்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வானலியை வச்சு எண்ணெயை தேவையான அளவு கொஞ்சமாக வச்சு, ஏன்னா அது சுட்டெண்ணி திருப்பி இருந்தால் யூஸ் பண்ணுறது அவ்வளோ அப்ரிஷியேட்டபிள் இல்லை, அதனால் வச்சுட்டு இதை இப்போ நம்ம கிள்ளி போடுவோம், உருட்டி போடுவோம். உருட்டினா அப்படியே அப்படியே எடுத்து எடுத்து போடலாம். போடுறேன், காமிக்கிறேன். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிருந்தாச்சு. இதில் வந்து நான் இன்க்ரீடியன்ஸ்ல சொல்லலை, 2 சாதாரண ஜீரகத்தையும் இதில் 2 போட்டுக்கலாம். நல்லா கையால் கசக்கி விட்டு 2 போட்டுட்டோம்னா இந்த இது எண்ணெய் பதார்த்தம் நம்ம சாப்பிட்றதுனால இது ஒன்றும் இது சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும். இதை என்ன பண்ணணும், அப்படியே நல்லா நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ இந்த பிசைஞ்சு வச்சது இந்த ஜீரகம் 2 சேர்த்துன்னு அந்த மாவை அப்படியே ரொம்ப அழகாக உருண்டே விட்டுன்னு தேவையில்லை. கிள்ளு போண்டா தான், வெங்காயம் அப்படியே கொஞ்சம் தெரியும் இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும் வெங்காயம், அதனால் அப்படியே கலந்து அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படி கையால் எடுத்துக்கிட்டு அப்படியே போட்டுற வேண்டியதான். இது நாங்கள் எல்லாம் பேச்சு முள்ளு கொண்டோம் போ, இது ஷாப்பெல்லாம் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெஜிடபுள் கலந்ததுனால
உடம்புக்கு எல்லாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆனால் ஆயில் பதார்த்தம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு ரெண்டு சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். மத்தியானம் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம், எல்லா வெஜிடபிள்ஸு, கேரட்டு, பீன்ஸு எல்லாம் கலந்துருக்கு, உடம்புக்கும் நல்லது. இதை போட்டு நல்லா அடுப்பை சிம்மாக வச்சு, சிம்மில் வச்சு நல்லா பெரட்டி வேக விடணும். நல்லா இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கிறதுனால நல்லா இப்படி செவக்க விடணும். செவக்க விட்டால் தான் மாவாக இருக்காது, வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கும். நல்லா ஆயிலை வடிகட்டி ஒன்று ஒன்றா எடுத்துடணும். இதில் வந்து கேரட்டு, பீன்ஸு, பல்லாரி வெங்காயம், கடலமாவு, ஏகப்பட்ட ஒரு கட்டி அரிசி மாவு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இட்லி மாவு போட்டுருக்கிறதுனால அரிசி மாவு தேவையில்லை. ரொம்ப கொஞ்சம் திக்னஸ் பிடிச்சி பிடிச்சி போட முடியலன்னா ஒரு அரை கரண்டி ஒரு அரிசி மாவு போட்டுக்கலாம். போட்டு இதை பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம். ரெண்டே ரெண்டு ஜீரகம் போட்டுருந்தேன் கடைசியானா, அதில் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை. ஜீரகம்லாம் போட்டுனா டைஜஸ்டிவ் நல்ல ரொம்ப நல்லது, அஜீர்ண குழாறுலாம் ஏற்படாது சாப்பிட்டா. அதுக்காக அதையும் போட்டுட்டேன். இப்போ இதை மாரி எடுத்துட்டேன். இப்போ வந்து அருமையான முள்ளு போண்டா, போண்டா கிள்ளு போண்டான்னு சொல்லலாம், முள்ளு போண்டான்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். சாப்பிட இதில் என்ன டேஸ்ட்டாக இருக்கும், இதை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் செவக்கவே எடுக்கலாம். தோசை மாவு, கடல மாவு எல்லாம் உள்ள இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் வேகணும். இதெல்லாம் பொன்னேரம் சொல்லலாம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விந்து எடுத்துட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலருக்கு எடுத்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சைடில் குழந்தை எல்லாமே வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடும். நீங்கள் ஆற்றுல செஞ்சு பாருங்கோ, செஞ்சு பார்த்து எல்லாம் தெரிஞ்சு விட்டு தான் எல்லா கடையிலையும், டீ கடையிலேருந்து பெரிய பெரிய ஷாப்பு ஹோட்டல்ஸ்லாம் போடுற ஒன்று தான். நீங்களும் செஞ்சு பார்த்து எல்லோரும் உங்கள் சஜஷனை சொல்லுங்கோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவோ ஒரே ஒரு நடை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மெசேஜ் இல்லாமல் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கோ. நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். ராமசாமி ரம் கும்பகோணம், சாமியார் கும்பகோணம். தேங்க்யூ.